உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டின்னர் ரோல். இது டின்னருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோன்பு, இது நோன்பு நேரம் இல்லையா, நோன்பு திறக்கிறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 2 டேபிள்ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது சாதாரணமாக யூஸ் பண்ணுற மைதா கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை வந்து நல்லா நான் பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 பாகத்தை இதோட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம், ஏன்னா 1 கப் மாவுக்கு தான் 1 முட்டை அளவு. நீங்கள் 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கோதுமை மாவாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மில்க் பவுடர் அப்புறம் இது நல்லா பிசைகிறதுக்காக நான் வந்து இளம் சூடு பால் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இளம் சூடு தண்ணீர் கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம், இது நம்மளுடைய விருப்பம்தான். மாவு மட்டும் நீங்கள் கோதுமை மாவை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். நான் வந்து 200 ml பால் எடுத்துக்கிறேன். தண்ணீர் அளவாக இருந்தாலும் அதே 200 ml தான். இளம் சூடாக இருக்கணும், அதிக சூடும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பால் வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சில சமயத்தில் கொஞ்சம் கூடுதலோ குறைவாக தேவைப்படும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு நல்ல 1-20 நிமிடம் நல்லா வந்து இதை நீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ளே பிசைஞ்சு இதை எடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே பன்னு வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும். கோதுமை மாவில் வந்து இவ்வளோ சாஃப்டாக பன்னு வருமா அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி இப்போ நான் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து எல்லா பொருட்களும் போட்டு நல்ல 1-20 மினிட்ஸ் நல்ல நீங்கள் வந்து பிசைஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான கோதுமையிலேயே பன்னு கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். நான் முதல் 10 நிமிஷம் நான் காமிக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து போட்டுக்கோங்க. அப்புறமா இன்னொரு லாஸ்ட் 5 மினிட்ஸ், அதாவது 20வது நிமிடம், அது 15 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமா 5 நிமிஷம் இந்த மாதிரி உள்ள இது மாதிரி இழுத்து மடக்கி மடக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன டிப்பு தான். இதில் நிறைய நான் வந்து இதற்கு முன்னால் நிறைய பன்னெல்லாம் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வேறு பேக்கிங் ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் மேலே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம இதை ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ ரெஸ்ட்டு கொடுக்குற அந்த நேரத்தில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் சாதாரண தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தான் சேர்த்துப்பேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாகணும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து சேர்க்கிற வெங்காயம் அப்புறமா இறைச்சி அப்புறம் நம்ம ஸ்டஃபிங்க்கு கேரட் சேர்க்க போகிறோம். துருவுன கேரட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது எல்லாமே நல்ல ஒரு அதனுடைய ஈரத்தன்மை மாய்ஸ்சர் வந்து ஃபுல்லாக போய் நல்லா ட்ரை ஆகணும். அதனால தான் நம்ம வந்து இதை இப்படி நம்ம வதக்குறோம். தண்ணீர் வந்து எதுவும் படாமல் காய்கறி அதாவது கேரட்டில் எதுவும் தண்ணீர் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கேரட் சேர்த்துப்போம். கேரட் வந்து நல்லா துருவி தான் சேர்க்கணும், சின்னதாக கட் பண்ணிலாம் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து 1 பெரிய பல்லாரி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன். அதுக்கு வந்து 1 கப் ஃபுல்லாக நான் கேரட் சேர்த்துக்கிட்டேன். கேரட் சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டஃபிங்க்கு கேரட் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது நல்லா வெந்துடும், அதனால் நமக்கு அதில் கேரட் இருக்கிற அந்த ஒரு இது தெரியாது. அப்புறம் நான் வந்து சீக்கிரம் இது வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலர் மாறி நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம
கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து கறியை கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு இது மாதிரி துருண மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ரொம்ப அரைச்சிட வேண்டாம். எடுத்துட்டேன். தண்ணீர் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கறியை வந்து க்ரஷ் பண்ணணும். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா இதை வதக்கணும். வதக்கும்போது அந்த கறியில் உள்ள அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும். தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த கேரட், வெங்காயம், கறி எல்லாத்துல தண்ணீரும் நல்லா வந்து வத்திடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து மல்லி இலை வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வர்ற மாதிரி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம நல்ல சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பன்னில் ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா நான் பொடிசாக நறுக்கி வச்சேன். மல்லி இலையும் நான் இதோட சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் உள்ள அந்த ஒரு தண்ணீரும் நல்லா ஃபுல்லாக வதக்கினா தான் நமக்கு வந்து வத்தும். வத்தினதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடில் நல்லா வந்து ஆறட்டும். இந்த நல்ல உப்பு நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து கண்டிப்பாக சேருங்க. நல்ல ஒரு மணம் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த ஸ்டஃபிங்க்கு. அதனால் இது வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த பன்னில் உள்ள டோவும் நமக்கு வந்து நல்ல உப்பி நல்ல ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனால் தான் நமக்கு வந்து நம்ம பிசைஞ்சது ஈஸ்ட் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணின இந்த டோ வந்து கரெக்டு அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா மாவு வந்து உப்பி வரணும். இப்போ திரும்பவும் நம்ம வந்து 1-50 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது டிவைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 10 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் பண்ண அந்த சைஸை விட கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து 8 பால்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கரெக்டாக 10 பால்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப்புக்கு 5 பால்ஸ். இப்போ நம்ம 2 கப் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம ஒவ்வொரு பால்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவல் சைஸாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் கவனிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பன் ஷேப் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் 1 மணி நேரம் கொடுத்தாச்சு. இப்போ 2வது நம்ம வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறம் கொடுக்க போகிறோம். அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஷேப்பாக இருந்தால் தான் அது அளவு பன்னோட மாவு எல்லாமே ஒரே அளவாக இருந்தால் தான் ஒரே மாதிரி நல்லா வந்து உப்பி வரும். அதனால் நல்ல கவனமாக எல்லாமே ஒரே ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மடக்கி மடக்கி விடணும். விட்டுட்டு இதையும் நம்ம வந்து 10 நிமிடம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வந்து அந்த மாதிரி மூடி வச்சிடணும். இனி நம்ம வந்து ஒவ்வொரு பாலாக எப்படி ஷேப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கையில் வந்து மாவு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக ஆயில் தடவிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம மெதுவாக ஸ்டஃபிங்கில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சீஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நான் இப்போது சேர்த்துக்கிட்டேன். சீஸ் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மூடி விட்டுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக கொஞ்சம் ஆயில் 2வதும் தடவிக்கோங்க. இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பண்ணையும் நம்ம இது பண்ணி 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன்.
ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுனால இப்போ நம்ம திரும்பவும் இது மேலே கொஞ்சம் எக் வாஷ், நான் எக்கு கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் அதை நம்ம இதை வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விடணும். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே வந்து கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் எள்ளு வந்து மேலே போட்டேன், கொஞ்சம் மல்லி இலையும் நான் வந்து கொஞ்சம் மேலே ஆட் பண்ணேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக. அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 to 40 minutes வந்து இது நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சில ஓவனில் வந்து 20 நிமிஷத்துலேயே ஆயிரும், அதனால் நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல கலர் சேஞ்ச் ஆகுதான்ட்டு கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடாமல். இப்போ எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே நான் சூடோடைய கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பன்னில் வந்து நல்ல ஒரு மணம், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே நேரத்தில் பன் நல்லா சாஃப்டாகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். பாருங்கள், சூப்பரான ஒரு நல்ல ஒரு டின்னர் ரோல் நமக்கு கோதுமையில் இவ்வளோ சாஃப்டாக ஒரு டின்னர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.